हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल। इनके नम चेनल एफटीएच डेली आपल वांगना वेजिटेबल्स अंड फ्रूट्स पत्ती और वीडियो दा पाकपोरम। इंदा वीडियो वंदु ऑनलाइन वेजिटेबल्स फ्रूट्स ला शॉप पन्ड्र पत्ती आइडिया तेरिंजिक्कणुम नेनैक्किरवंगा वंदु यूज़फुल आगुम सोल्ला अंद वीडियो वंदु अपलोड पण्णिरुक्केन। இந்த ஆப் வந்து ஃப்ரெஷ் ஹோம் அந்த பிராண்டோடதே தான். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃப்ரெஷ் ஹோம் வந்து சிக்கன் வாங்கின பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு வந்து எஃப்டிஹெச் டெய்லி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் க்ராசரி ஐட்டம்லாம் இருக்கும், உங்களுக்கு தேவையானதில் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் தேவையானதை வந்து செக் பண்ணி நீங்கள் ஆர்டரில் இது பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து பே பண்ணிக்கலாம். அப்படி என்னென்ன இப்போ வாங்கணும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். முட்டைக்கோஸ் வந்து வாங்கணும், சேனக்கிழங்கு வந்து வாங்கணும், நல்லா கவர் இந்த மாதிரி சுற்றி ரேப் பண்ணி வந்து எவ்வளோ வெயிட்டுக்கு நம்ம வாங்குறோமோ தந்தாப்பில் வந்து ரேப் பண்ணி வந்து கொடுப்பாங்க. காலிஃப்ளவர் வந்து ஒன்று வாங்கணும், ஸ்வீட் கார்ன் வந்து ரெண்டு வாங்கணும். இந்த மாதிரி நெட் பேக்கில் கொடுக்குறப்போ நமக்கு வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்ற நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிற கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. பிளாஸ்டிக் கவரில் கொடுக்காமல் இந்த மாதிரி கொடுக்குறப்போ நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறமேலே பாவக்காய் வந்து வாங்கணும், க்ரீன் ஆப்பிள் வந்து ரெண்டு வாங்கணும். க்ரீன் ஆப்பிள் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். கொஞ்சம் லைட்டாக நம்ம மாங்கோ சாப்பிட்ட ரா மாங்கோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அதுக்கு வந்து வரும். நீங்கள் லைட்டாக உப்பு தொட்டதுலாம் சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அவரைக்காய் வந்து வாங்கணும். அவரைக்காய் வந்து இந்த பக்கத்தில் எங்கள் ஷாப்லலாம் எவ்வளோ கிடைக்குமோ அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. பெங்களூர்லாம் இந்த அளவு தான் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கிடைக்கும், ஸோ அதே மாதிரி இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கணும். ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கொடுத்துருந்தாங்க, ஆனால் குட்டியாக இருக்கப்போ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு நினைக்கிறேன், அதை வந்து குக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் டொமேட்டோ வந்து நாட்டி டொமேட்டோ, ஃபார்ம் டொமேட்டோ, அந்த இந்த இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெங்களூர் தக்காளி, அந்த மாதிரி அது ரெண்டு வெரைட்டிஸ் இருக்குது, உங்களுக்கு நீங்கள் பார்த்து வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். சிலது வந்து காயாக இருக்க மாதிரியும் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் நல்லா பழுத்ததும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒரே பழுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அட் அ டைமில் நமக்கு எல்லாம் பழுத்த மாதிரி ஆயிரும்ல, ஸோ இந்த மாதிரி கொடுக்குறது வந்து கொஞ்சம் நல்ல மெத்தடாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து வாட்டர்மெலன் ஒன்று வாங்கணும். இந்த மாதிரி டார்க்காக க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், இது பேர் வந்து கிரண்னு சொல்லுவாங்க, அது பெங்களூரில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து பைனாப்பிள் வாங்கணும். ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் காயாக தான் கொடுப்பாங்க, நம்ம 2-3 டேஸ் வந்து கொஞ்சம் நல்லா பழுக்க வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஈவன் நீங்கள் பனானா வாங்கினா கூட கொஞ்சம் காயாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அப்புறம் வந்து வெண்டைக்காய் வாங்கணும். வெண்டைக்காய் வந்து எப்படி எந்த அளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்றதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்ல அப்படின்ட்டு. இந்த அளவு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்கள், உடச்சி பார்க்கலாம். ஸோ நல்லா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்குது, மேக்ஸிமம் எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து காலிஃப்ளவர் வந்து பிரித்து காமிக்கிறேன். இப்போ நான் வாங்கின வெஜிடபிள்ஸோட ரேட்லாம் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ணல, ஏன்னா நான் வாங்கினப்போ ஒரு ரேட் இருந்துச்சு, நீங்கள் வாங்குறப்போ ஒரு ரேட் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் வாங்குகிற வெஜிடபிள்ஸோட ரேட்டும் எதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜாஸ்தியாக இருக்கிறத வந்து நீங்கள் பக்கத்துலேயே போய் வாங்குற மாதிரி வச்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள், நீங்களே பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் கார்ன் வந்து பிரித்து காமிக்கிறேன். சப்போஸ் ரெண்டு பேர் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லைனா வந்து சில சமயம் போய் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க டைம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது பெஸ்ட்டான ஒரு ஆப் மாதிரி தான் எனக்கு தோணுது. தேவைப்படுறப்போ நம்ம டக்குன்னு ஆர்டர் பண்ணிட்டோன்னா நமக்கு வீட்டுக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க, ஆனால் வந்து டைமிங் வந்து மாறும். நாங்கள் வந்து முதல் நாள் நைட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம், அடுத்த நாள் மார்னிங் தான் எங்களுக்கு வந்து வர மாதிரி இருந்துச்சு. எப்போயுமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் உடனே நமக்கு கிடைக்காது, கொஞ்சம் வந்து அந்த டைமிங் பேக்கிங் அதெல்லாம் அவங்களுக்கு டைம் எடுத்துக்கோங்களேன். ஸோ அதை பொறுத்து தான் அவங்களோட டெலிவரி டைம் வந்து இருக்கும். இந்த வீடியோவில் எஃப்டிஹெச் டெய்லி ஆப் மூலமாக வாங்கின வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் சொல்லி அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஏற்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வர சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.